கிறிஸ்தவர்கள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, உன அனைவருக்கும் பிதாவாக தேவன் நாமத்தினாலும் நம்முடைய ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறோம். பிதாவாக தேவனுடைய கிருபையினாலே அவருடைய எண்ணத்தினாலே உன் மதத்திலே வந்து செலவர தேவனுடைய வசனங்களே, தேவனுடைய வார்த்தைகளை பேசுறதுக்கு தேவன் கொடுத்த அவர் கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றிகளாக இருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, இந்த கல்யாணம் சொல்லும் போது வேதத்தில் என்ன சொல்றதுனாக்கா இது ஒரு ரொம்ப பரிசுத்தமான ஒரு காரியம். அதனால எல்லாரும் இது பண்ணிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க என்ன பண்றா நமக்கு ஒரு பைபிள் சொல்றது உண்டு. அதனால இந்த கல்யாணம் இல்லைங்களா, இந்த மேரேஜ் கான்செப்ட் எங்கதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்க்கும் போது அது ஈடே தோற்றது தான் என்னாச்சு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பொதுவாக பார்க்கும்போது பைபிள் என்ன சொல்றதுனாக்கா ஆதாம் தேவன் என்ன பண்ணார், ஈடேனத்தில் உருவாக்கினார். ஆனால் ஆதாம் வந்துட்டு தனியாக இருக்கிறது நல்ல தனியாக வந்துட்டு தேவன் என்ன பண்ணார்னாக்கா ஏற்ற துணியை என்ன பண்ணிருக்கார், அவருக்கே அவருக்கே சுத்தி பண்ணியிருக்கார். அதனால அந்த ஏற்ற துணியை எங்கெங்க சுத்தி பண்ணார் ஈடத்துல பார்க்கும் போது அவருடைய விழா என்பிலிருந்தே என்ன பண்ணாருனாக்கா தேவன் வந்து தேவால என்ன பண்ணார் இப்போ அப்ப சுத்தி பண்ணார். அதனால அந்த ஒரு மனைவி இல்லைங்களா, அந்த ஏவாள் யாருக்கு ரொம்ப க்ளோஸ் பார்க்கும் போது அந்த என்னங்கோ ஆதாமுக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால இன்னைக்கு கூட பார்க்கும் போது மனைவிகள் யாருக்கு ரொம்ப க்ளோஸ் பார்த்தா அந்த புருஷருக்கே, கணவனுக்கு என்னங்கோ ரொம்ப க்ளோஸ். அதனால எதுக்கு க்ளோஸ் எங்க க்ளோஸ் பார்க்கும் போது எனக்கோ தம்ம ஹார்ட்டுக்கு தான் என்னங்கோ ரொம்ப க்ளோஸ் இல்லைங்களா. அதில் பார்க்கும் போது என்னங்கோ தேவன் ஆதாமுக்கே என்ன பண்ணிருக்கனா ஒரு விழா எழுவு எடுத்தார் இல்லைங்களா. அதில் அந்த விழா எழுவு எங்க நின்று எடுத்தார்ன்னு பார்த்தா என்னங்கோ இந்த ஒரு போர்ஷன்ல இருந்து எடுத்தார். காலில் நின்று என்ன பண்ணல எடுக்கல, தலையில என்ன பண்ணல எடுக்கல. அதனால மனைவி வந்துட்டு தலைய மேல் என்னங்கோ ஒர்க் ஆகக்கூடாது இல்லைங்களா. அது மொத்தமே மனைவிகளுக்கு வந்துட்டு கால் இருக்கிற ஒரு செருப்புல இருக்கிற ஒரு இடத்தை என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது இல்லைங்களா. அதனால அவரு அவருடைய இடம் எங்கேயான பார்த்தா என்னங்கோ இந்த அவர் ஹார்ட் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது ஒரு ஒரு என்னங்கோ ஒரு பேரே இருக்கும், ஒரு ப்ரோவர்ப் இருக்கும் உலகத்துல இல்லைங்களா, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ உமன் என்கிட்ட என்னங்கோ ஒரு ப்ரோவர்ப் உலகத்துல என்னங்கோ இருக்கும் இல்லைங்களா. அதனால பைபிள பார்க்கும் போது கூட நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல் இல்லைங்களா ஒரு ஆண்கள் பின்னாடி யார் இருக்கிறா அன்னக்க பார்த்தா என்னங்கோ ஒரு பெண்கள் என்னங்கோ இருக்கிறார். நீங்க வேதத்துல பார்க்கும் போது அப்ரஹாம் இல்லைங்களா, அப்ரஹாம் பின்னாடி அவருக்கு ரொம்ப துணியாக யார் இருந்தார் அன்னக்க பார்த்தா அவருடைய மனைவியா இருக்கிறா சாரா என்னங்கோ அவர் இருந்தார். இல்ல தம்முடைய தகப்பனுடைய வீடு விடும் போது கூட அவர் கூட யார் வந்தார் அன்னக்க பார்த்தா சாரா என்னங்கோ அவர் கூட வந்தார். அப்படியே ரெபெக்கா மற்றும் ஐசாக், ஐசாக் இருக்கிற ஒரு நம்பிக்கைக்கு ரெபெக்கா என்ன பண்ணார் ரொம்ப உதவி செஞ்சார் இல்லைங்களா. ஸோ அந்த பார்க்கும் போது என்னங்கோ இப்படியே யாக்கோப் அப்புறமா ராஹேல் அப்புறமா லேஹா, யாக்கோப் பின்னாடி ரெண்டு பேரும் அந்த மனைவிகள் ரொம்ப என்ன பண்ணாரோ யாக்கோப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இல்லைங்களா. நம்முடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு யாக்கோப் கூட என்னங்கோ அந்த ஒரு தேசத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணாரோ ஒரு டிசிஷன் எடுத்தார். அப்படியே என்னங்கோ அசுரஸ் ஒரு ராஜா இருந்தார் இல்லைங்களா, மேதோ பர்ஷா ராஜா. அந்த ராஜாவுடைய மனசு கூட யார்தான் தேவன் இடத்துல திருந்தாரனாக்க பார்த்தா அந்த எஸ்தர் ராணி மொர்தெகாய் மூலியமாகே இல்லைங்களா ஒரு திட்டத்தை போட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த ராஜாவுடைய மனசு யார் பக்கத்துல திருந்தாரனாக்க பார்த்தா அந்த எஸ்தர் ராணி. ஜஸ்ட் யோசனை பண்ணுங்க, ஒரு புறஜாத்தியுடைய ராஜா அவர் எடுத்த ஒரு முடிவு சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு முடிவு, ஆனா எஸ்தருக்காக என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா அந்த முடிவு என்ன பண்ணாரோ அவர் சேஞ்ச் பண்ணார். அதனால பார்க்கும் போது இதே மாதிரி என்னங்கோ நம்ம பைபிள்ல பார்த்தா நாமான், நாமானுடைய மனைவி ஆனா நாமான் பண்ணிட்டு அந்த குஷ்ரோகம் இருந்தது இல்லைங்களா, அந்த வியாதிக்கு வந்துட்டு ஒரு மெடிசனே இல்லை அந்த காலத்துல. அந்த வீட்டுல ஒரு வேலை செய்யற ஒரு சின்ன ஒரு என்ன குழந்தை இல்லைங்களா, சின்ன ஒரு பாப்பா போயிட்டு அந்த ஒரு என்னங்க மேடம் கிட்ட சொல்லும் போது அவர் என்ன வந்து பண்ணாரனாக்கா நாமான் கிட்ட என்ன பண்ணாரு அட்வைஸ் பண்ணாரு. ஆனால் நாமான் அவருடைய அட்வைஸ் கேட்டு என்ன பண்ணிருக்கா அந்த யூதுடைய தேசத்துக்கு வந்து உண்மையான தேவன் என்ன பண்ணாரோ சர்ச் பண்ணார். அதனால பார்க்கும் போது எனக்கு பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ உமன்
அதில் பார்க்கும்போது கிறிஸ்துக்குள்ள அன்பாக அழிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த மேரேஜ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இல்லைங்களா. இது எப்படி இருக்குதுனாக்கா ஒரு ஒண்டர்ஃபுல் கோர்ஸ்னு சொல்லலாம். என்னப்பா இது கோர்ஸ்ன்னு நான் சொல்லும்போது, ஒரு பேச்சுலர் கோர்ஸ் முடித்து என்னங்க ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்குற ஒரு கோர்ஸ் தான் இல்லைங்களா. பேச்சுலர் வாழ்க்கை முந்தது இல்லைங்களா. இது நடத்தது என்ன ஒரு கோர்ஸ்னாக்கா பார்த்தா மாஸ்டர் டிகிரி. அதில் பார்க்கும்போது பைபிளில் ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்ப வாழ்க்கை இருந்தோம்னாக்கா எப்படி இருக்கணும், அந்த பைபிளில் என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க, என்ன பண்ணலாம். சில நேரத்தில் சில ஒரு என்னங்க ஒரு வசனத்தை படிச்சுட்டு அது மூலியமாக நமக்கு என்ன ஒரு அட்வைஸ் இருக்கணும் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதில் முதலாவதாக எபேசியர் 5:22-25 தயவு செஞ்சு அதோட வசிக்கும். எபேசியர் 5:22-25 பார்த்தீங்களா, என்ன சொல்ற மனைவிகளே இல்லைங்களா, கர்த்தருக்கு கீழ்படுத்து போலே உங்களுடைய புருஷனுக்கு என்ன பண்ணுங்க நீங்க கீழ்படியுங்கள் சொல்றாரு. அதில் பாருங்க இங்க அட்வைஸ் கொடுக்கும் போதும் யாருக்கு தான் முதல் அட்வைஸ் கொடுப்பாருனாக்கா மனைவிகளே இல்லைங்களா. சரி, அதுல 25 வசனம் சரிப்பா, புருஷர்களே உங்களுடைய மனைவிகளை என்ன பண்ணுங்க நீங்க அன்பு கூறுங்கள் சொல்லிட்டாரு பாத்தீங்களா. நீங்க பாருங்க இந்த வசனத்துல கவனிச்சா முதல் அட்வைஸ் யாருக்கு தான் கொடுப்பாரா மனைவிகளே, அதுக்கப்புறமா தான் என்னங்க புருஷருக்கு தான் அட்வைஸ் கொடுப்பாரு இல்லைங்களா. இன்னொரு வசனம் வாசிங்கோ, கொலோசியர் 3:18-19 கொலோசியன்ஸ் 3:18-19 பாத்தீங்களா. மனைவிகளே என்னங்கோ புருஷருக்கு கீழ்படியுங்கள். பாத்தீங்களா என்னங்கோ உங்க மனைவிகளை என்ன பண்ணுங்க நீங்க அன்பு கூறுங்கள் பாத்தீங்களா. இந்த வருஷத்துக்கு கூட படிச்சா கூட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் யாருக்கு கொடுப்பார், ஒரு மனைவிகளுக்கு தான் அட்வைஸ். அடுத்தது யாருக்கு தான், ஒரு என்னங்கோ ஒரு புருஷருக்கு தான் அட்வைஸ் இல்லைங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 1 பேதுரு 3:1-7 ஃபர்ஸ்ட் பீட்டர் 3:1 அப்புறமா 7 படிங்க. பார்த்தீங்களா, இந்த வசனத்தை கூட படிச்சா முதலாவது அட்வைஸ் யாருக்கு தான் இப்பா மனைவிகளே இல்லைங்களா. இப்ப 7 வசனம் பாத்தீங்களா, செய்ய வேண்ட ஒரு கணத்தை நீங்க என்ன பண்ணுங்க செலுத்துங்கள் தான் சொல்றாரு பாத்தீங்களா. இங்க கூட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கொடுப்பது யார் சொல்றாரு மனைவிகளே இல்லைங்களா. பாருங்க நீங்க பைபிள்ல கம்ப்ளீட்டாக நீங்க அப்சர்வ் பண்ணா எங்கேயும் ஸ்டடி பண்ணா கூட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் யாருக்கு தான், யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் எல்லாம் கேட்டீங்களா மனைவிகளே இல்லைங்களா. ரெண்டாவது அட்வைஸ் யாருக்கு தான், புருஷரே. ஏன் மனைவிக்கு சொல்றாரோ, ஏன் மனைவிக்கு சொல்றாரோனாக்கா ஒரு வீடு கட்டணும்னாக்கா அது யாருனால தான் முடியும் என்னங்க ஒரு ஸ்திரீனால தான் முடியும் இல்லைங்களா. வசனத்தை வாசிக்கலாம், நீதிமொழி 14:1 நீதிமொழி 14:1 14:1 பாத்தீங்களா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்றானா கட்டிக்கிறாள் இல்லைங்களா. அப்டேட்டர்ல என்ன இதோ, அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுக்கிறானாக்கா இது லிட்டரலான வீடு பத்தி பேசுறாங்களா இல்லையே இல்லைங்களா. இது வீடு கட்டுறது பத்தி பேசுனேன், தம்முடைய குடும்பத்தை கட்டுறது பத்தி தான் என்னங்க இங்க பேசுறார். அந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு யாருனாலதான் முடியும், ஒரு ஸ்திரீனாலதான் முடியும் இல்லைங்களா. ஏன் இப்படி வசனம் சொல்றதுனாக்கா
யோசனை பண்ணுங்கோ, ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்த உடனே என்னங்கோ அந்த மாமியாருக்கு என்ன பயம்னாக்கா, எப்போப்பா அந்த வீட்டு பிரிஞ்சிடுவோன்னு எனக்கோ அந்த பயம் இருக்கும் இல்லைங்களா? இல்லை உலகத்தில் இருக்க டென்ஷன் எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்த உடனே எனக்கோ வீட்டுக்குள்ள என்னங்கோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும், வீட்டை என்ன ஆகிடும் அப்படியே ரெண்டாகி டிவைட் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்னாக்கா, ஞானமான ஸ்திரீ வீட்டை என்ன பண்ணுறாளா கட்டுறாளா, ஒரு குடும்பத்தை நன்றாக நடத்தி என்னங்கோ ஒன்னஸாக எந்த ஒரு அப்படியே அன்புலே ஒரு கூட்டு சேர்த்துறதோ, இது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு ஞான உள்ள ஸ்திரீ இல்லைங்களா? அப்போ சொல்லலாம், பிரதர் நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன் இவ்வளோ படிச்சிருக்கிறேனாக்கா, தேவனுடைய பார்வையில் இதெல்லாம் எண்ணிக்கைக்கே வராது இல்லைங்களா? தேவனுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளோ வீட்டு கட்டுறீங்கோ அது மேலே என்னங்கோ டிபெண்ட் ஆகும். அதனாலே நீங்கள் எவ்வளோனா படிச்சிருக்கலாம், எவ்வளோனா சம்பாதிக்கலாம், சொசைட்டியில் நல்லா இருக்கலாம், சொசைட்டியில் நல்ல பேர் இருக்கலாம் இல்லைங்களா, நல்ல பணம் இருக்கலாம், நல்ல அழகு கூட இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு குணம் இல்லைனாக்கா தேவனுடைய பார்வையில் என்னங்கோ ஜீரோ இல்லைங்களா? அதனாலே வீடு கட்டுமானாக்கா யார் மூலியமாக தான் இது பாசிபிள் சொல்லிட்டோம்னாக்கா, மனைவி இல்லைங்களா? அந்த ஸ்திரீனால தான் முடியும். ஒரு புருஷன் என்ன கட்டலாம், நாட்டு கட்டலாம், கம்பெனி கட்டலாம் இல்லைங்களா, பெரிய பெரிய என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் நடத்தலாம், ஆனால் அவனாலே குடும்பத்தை நடத்த முடியுமா? நடத்த முடியாது. இது யாருனால தான் முடியும்? ஒரு மனைவி மூலியமாக, ஒரு ஸ்திரீ மூலியமாக தான். அதனால இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கொடுக்கும் போது இந்த எல்லா வசனத்துல யாருக்கு தான் அட்வைஸ் கொடுப்பாருனாக்கா, ஃபர்ஸ்ட் என்னங்கோ ஒரு பெண்ணுக்கு தான் அட்வைஸ் கொடுப்பார் இல்லைங்களா? இன்னைக்கு சொசைட்டி என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னங்கோ சொசைட்டியில டிஃபரன்ஸே கிடையாது. ரெண்டு பேரும் ஈக்குவலாக என்ன பண்றாரோ சம்பாதிக்கிறார், ரெண்டு பேரும் ஈக்குவலாக படிக்கிறார், ரெண்டு பேரும் ஈக்குவலாக என்னங்கோ வேலைகள் செய்கிறார். அதனாலே தேவனுடைய பார்வையிலே இந்த ஒரு பிளான், தேவன் கொடுத்துருக்கிற ஆர்டர் சேஞ்ச் பண்ண முடியுமானாக்கா கண்டிப்பாக என்னங்க சேஞ்ச் பண்ணவே முடியாது. தேவன் உண்மையாக அந்த ஸ்திரீல பார்க்குற ஒரு குணம் என்ன தெரியுங்களா, இந்த ஒரு கீழ்ப்படுதல் இல்லைங்களா? அதனால இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 1 பேத்ரோ 3:4 வாசிங்கிஸ்டர், தேவனுடைய பார்வையில உண்மையான அழகு என்ன? 1 பீட்டர் 3:4 பார்த்தீங்களா, ஏதோ அலங்காரமா இருக்குமா இல்லைங்களா? நம்முடைய எஜுகேஷன் கிடையாதோ, நம்முடைய என்னங்கோ ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாதோ, நமக்குள்ள எவ்வளவு காசு இருக்கோ இது கிடையாதோ, என்ன சொல்லிட்டாரோ, உங்களுக்குள்ளே இருக்கிற சாந்தமோ அமைதியான ஒரு குணம் இல்லைங்களா? இது அந்த ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிறது ரொம்ப என்னங்கோ கஷ்டம்தான். அதனால வேதம் என்ன சொல்லுறீங்களா, இதுதான் உண்மையான அழகு இல்லைங்களா? அதனால பாருங்கோ, நாங்க பாக்குறதுக்கு என்னங்கோ அவ்வளவு அழகாக இருக்கலாம், ஆனா எவ்வளவு வருஷம் தான். இன்னைக்கு உலகத்தில் பார்க்க போகிற எவ்வளோ பெரிய பெரிய மிஸ் யூனிவர்ஸ் இல்லைங்களா, இருந்தார் இப்போ இருக்கிறாரா? அதே மாதிரி என்னங்கோ இல்லை. அழகு என்னங்கோ கொஞ்சம் வருஷம் இருக்கும், ஆனால் வயசாகிக்கப்புறம் என்னங்க அழகெல்லாம் போயிடும். ஆனால் தேவனுடைய பார்வையில் என்ன ஒரு அழகு தெரியுங்களா, இதுதான் ஒரு அழகு இல்லைங்களா? சாந்தமோ அமைதியாக இருக்கிற ஒரு குணம் இல்லைங்களா? எப்பவுமே பார்த்தா வீட்டில், என் வீட்டில் அப்படி இருந்ததோ, என் வீட்டில் இப்படி இருந்ததோ, எனக்கு ஒரு வேலை கூட செய்ய முடியல இல்லைங்களா, அம்மா ஒரு வேலை கூட பண்ணுறதுக்கே ஒரு வாய்ப்பே கொடுக்கல, இங்கே வந்தால் இவ்வளோ வேலையன்ட்டு என்ன பண்ணக்கூடாதோ, பேசவே கூடாதோ, அப்படி பேசினா எனக்கு வீட்டை என்ன பண்ண முடியாதோ கட்டவே முடியாதோ இல்லைங்களா? சாந்தமோ என்னங்கோ அமைதியமான ஒரு குணம் இல்லைங்களா? எப்பவே பார்த்தா புருஷன் கூட சண்டை பண்ணிட்டு இருந்தா அந்த வாழ்க்கையை சுகமாக இருக்கமா, யோசனை பண்ணதோ கண்டிப்பாக என்னங்கோ சுகமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அதனால என்ன சொல்கிறனாக்கா, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறாளா, தன் வீட்டை என்ன பண்ணுறாளா கட்டுறாளா இல்லைங்களா? அதனால இன்றைக்கி உலகத்தில் கூட பொதுவாக பார்த்தா நிறைய பெரிய பெரிய ரவுடிகள் இருக்கிற பார்த்தீங்களா, பெரிய பெரிய என்ன திருடர்கள் இவர்களெல்லாம் யார் தான் மாற்றிருக்காரு அனக்க பார்த்தா, ஒரு ஸ்திரீகள் இல்லைங்களா? ஸ்திரீகள் என்ன பண்ண முடியும், இது கண்டிப்பாக இந்த வேலை செய்ய முடியும். அதனால் அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க, 1 பேத்ரோ 3:1 பார்த்தீங்களா, உங்களுடைய நடத்தினாலே என்ன பண்ண முடியும், ஆதாயத்தை படுத்த முடியும் இல்லைங்களா? உங்களுடைய நடத்தினாலே எந்த ஒரு நடத்தை
இல்லைங்களா, சாந்தமோ அமைதிமான ஒரு குணம் இல்லைங்களா. அதனால என்னங்கோ பைபிள்ல ஒரு ஸ்திரீகளுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுப்பாரு, கல்யாணம் பண்றதுக்கு அப்புறமா இந்த வேலை கட்டாயமாக எல்லா ஸ்திரீகளும் செய்யணும். என்ன பண்றது, அந்த என்ன வேலை செய்யணும்? சங்கீதம் 45:10 தேசத்திய வாசிக்கும், சாம்ஸ் 45:10 கல்யாணம் செஞ்சு எந்த வீட்டுக்கு வருமோ அந்த வீட்டுக்கு என்ன பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் இல்லைங்களா. அதனால ஒரு நல்ல அட்வைஸ் என்ன சொல்றேன்னாக்கா, அந்த வேலை என்ன பண்ணணும், மருந்திடும் இல்லைங்களா. அதனால என்ன பண்றாரு, மருந்துடுமாக்கா கம்ப்யூட்டர் விட்டுட்டுமா அண்ணாக்கா இல்லைங்களா, இல்லை. இன்னைக்கு என்ன பண்ற தெரியுங்களா, இந்த வார்த்தை சொல்லிட்டு உடனே சில பேர் வீட்டுக்கு போக மாட்டார், ஆனா போன்ல எப்பவுமே என்னங்க கம்யூனிகேஷன். எதனா ஒரு வீட்டுல பிரலம் ஆயிடுச்சுனாக்கா இனிமேட்ட உடனே என்ன பண்றதுப்பா, ஃபோன் அடிக்கிறதும், அம்மா இப்படி ஆயிடுச்சுமா என்ன பண்ணுறது ஏன்டி. அப்போ அம்மா என்ன அட்வைஸ் கொடுக்கணும், என்ன அட்வைஸ் கொடுக்கணும், வீட்டில் எதனா பண்ணலாம் இல்லா, நீங்கள் என்ன பண்ணும் அது சால்வ் பண்ண சொல்லும். அது வீட்டுக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு குடும்பத்தை என்ன பண்ணக்கூடாதோ எப்பவுமே எடுத்துக்கூடாதோ இல்லைங்களா. இன்னைக்கு என்ன இருக்கும், அன்லிமிட்டெட் கால்ஸ் இல்லைங்களா, ஃப்ரீயாக என்ன பண்ணலாம், பேசுனே இருக்கலாம் நேர கணக்கில், அம்மா இப்படி அம்மா அப்படி அப்பா இப்படி இப்படி. அப்போ கடைசியில் அவருக்கு என்ன ஆகிடும், அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்குமோ அந்த அட்வைஸ் கொடுத்துட்டு யூடியோ வாழ்க்கை நேடும் இல்லைங்களா, ஸ்பாயில் ஆயிடும். அதனால என்ன சொல்றாருனாக்கா, என்னங்கோ ஒரு ஞானமான ஸ்திரீ என்ன ஒரு கட்டுறாருனாக்கா, என்ன வீட்டே என்ன பண்றாரு, இப்போ இப்ப கட்டுறாள் சொல்றாரு இல்லைங்களா. அதுல பைபிள் நல்ல உதாரணம் இருக்கும், ரூத் இல்லைங்களா. ரூத் என்ன பண்ணாரோ, நவமிக்கு என்ன சொன்னாரோ, உங்களுடைய தேவனே என்னுடைய தேவன், உங்களுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் இல்லைங்களா, என்னுடைய ஜனங்களே உங்களுடைய ஜனங்கள் சொல்ல, என்னுடைய தேவன உங்களுடைய தேவன சொல்ல இல்லைங்களா. எதுவுமே இல்லாத இருக்கும் போது கூட அந்த ரூத்தம் இல்லைங்களா, எல்லாம் சகிச்சுக்கொண்டு யார் கூட இருந்தாரனாக்கா, எனக்கு நவமி கூட இருந்தார் இல்லைங்களா. இதுதான் எனக்கு பைபிள்ல ஒரு ஞானமான ஸ்திரீக்கு கொடுக்குற ஒரு நல்ல அட்வைஸ் எனக்கோ, உம்முடியோ தகப்பன் வீடோ இல்லைங்க, உங்க சொந்த ஜனங்கள் என்ன பண்ணுங்க நீங்கோ மறந்துட்டு, அப்போதான் நீங்க என்ன பண்ண முடியும்னாக்கா, தம்முடைய குடும்பத்தை வீட்டை என்ன பண்ண முடியும், கட்ட முடியும் சரி. அதனால பாருங்கோ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் யாருக்குதான் பைபிள்ல, என்னங்கோ ஒரு மனைவி கிடைக்கு இல்லைங்களா. அப்போ ரெண்டாவது அட்வைஸோ, ரெண்டாவது அட்வைஸ் யாருக்கு, புருஷருக்கு கொடுத்துருக்காரா, எஸ் புருஷருக்கு கூட என்ன பண்ணி கிடைப்போம், நமக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. புருஷருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரோ, வசனத்தை வாசிங்கோ, எபேசியர் 5:25 வாசிங்கோ, எபேசியர் 5:25 என்ன சொல்றனாக்கா, புருஷரே உங்களுடைய மனைவி என்ன பண்ணுங்க நீங்க அன்பு கூறுங்கள் இல்லைங்களா. நீங்க எது எந்த வசனத்தை எடுத்து படிச்சா கூட கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுங்களா, உங்களுடைய மனைவிகளுக்கு என்ன பண்ணுங்க அன்பு கூறுங்கள் இல்லைங்களா. அதனால என்னங்க அன்பு கூடுறதுனாக்கா, எப்படி எப்பவுமே பார்த்தா புருஷர் என்ன பண்ணக்கூடாதோ, கோவப்படக்கூடாது. யார் மேலே, மனைவி மேலே என்னங்கோ கோவப்படக்கூடாது. அதான் சொல்கிறாரு அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறணும், எப்படி நடந்து கொள்ளணும், 1 பேதுரு 3:7 1 பேதுரு 3:7 7 அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லையா, அவருக்கு தைரியம் இல்லையா,
அப்ப பலவீனமான பாடம்னாக்க என்ன மீனிங்கோ இல்லைங்களா? பலவீனமான பாடம்னா என்ன படிங்கோ, ஆதி ஆகமம் 3rd சாப்டர் 16th வர்ஸ். அந்த ஸ்திரீகளுடைய பலவீனம் என்ன படிங்கோ, ஆதி ஆகமம் 3rd அதிகாரம் 16th வசனம். உம்முடைய ஆசை யார் மேல இருக்கோ, புருஷன் மேல இருக்கோ சொல்லிட்டாங்க. அதுதான் ஸ்திரீயுடைய பலவீனம். வேதத்தின் அடிப்படையில ஸ்திரீயுடைய பலவீனம் என்ன தெரியுங்களா? Your desire shall be upon your husband. இல்லைங்களா? உம்முடைய ஆசை யார் மேல இருக்கோ, உங்களுடைய கணவன் மேல இருக்கும்னு சொல்லிட்டாரு. நீங்க அத்தனை ஸ்திரீ எவ்வளவு நேசிட்டு அப்பாவுடைய வீடு அம்மாவுடைய வீடு எவ்வளவு வருஷம் வாழ்ந்த ஒரு வீடு எல்லாம் விட்டுட்டு வருவானா, எதுக்காக வருவாரோ, அன்பு தேடின வருவாரு. அத்தனை பைபிள்ல புருஷர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாருனாக்கா, புருஷரே ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னாக்கா, அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க அன்பு செலுத்துங்கள். அன்பு செலுத்துறது என்னங்கோ, எப்பவுமே பார்த்தா வேலை, எப்பவுமே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோ, எப்பவுமே பார்த்தா ஒரு கேம்ஸ் ஆடுறதோ இல்லைங்களா, எப்பவுமே பார்த்தா உலகத்திலேயா அது முடியுமா? நோ, கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமா தேவன் விட்டா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வாழ்க்கையில் யாருக்கா கொடுத்தா இருக்கா, புருஷர்கள் ஸ்திரீகளுக்கு என்ன பண்ண கொடுக்குறது, யாரோ எந்த ஸ்திரீ தம்முடைய மனைவிக்கு என்ன பண்ண ஃபர்ஸ்டோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால சாயந்தரம் 6 மணிக்கு ஆயிடுச்சு அப்புறமா கரெக்டாக வேலையை விட்டுருக்க அப்புறமா ஒரு ஃபோன் வரும். என்ன ஃபோன் வரும், எங்கே இருக்கிறீங்களோ இங்கிட்ட என்ன சொல்ல என்ன சொன்னோம், நம்ம தீபாவளி ஃபோன் எடுத்துட்டு ஆமாம்மா ஒரே டியூட்டி முடிஞ்சிச்சு கரெக்டாக 6:30 வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்னு என்ன பண்ணோம், ரெஸ்பான்ஸ் பண்ணோம். அந்த நேரத்தில் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுறதோ இல்லை கட் பண்ணால் இப்போ ஸ்திரீக்கு என்ன ஆகிடும், சிஸ்டருக்கு டென்ஷன் ஆகிடும், இவங்க என்னச்சமா புருஷன் கேட்டு இல்லைங்களா, அவர் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாரோ நமக்கு டார்ச்சர் கொடுப்பாரு என்ன பண்ண பண்ணுறோம், புருஷர்களோ திங்க் பண்ணக்கூடாது. ஏன் வேதத்தை என்ன சொல்கிறதா, இதுதான் பலவீனம் இல்லையா, யுவர் டார்கெட் டிசைர் ஷெல் பி அப்பான் யூன்னு சொல்லும் போதும் நம்முடைய அன்பு தான் காத்து இருக்கும் போதும் அவருக்கு என்ன சொல்லணும், மரியாதை கொடுக்கணும். அந்த வசனம் படிங்க சார், 1 பேதுரம் 3rd அதிகாரம் 7th வசனம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். ஆ, விவேகத்தோட அவர் கூட என்ன பண்ணுமா, வாழணுமா? இது என்னப்பா விவேகத்தோட அவர் கூட வாழ்றதும், புருஷர்கள் ஸ்திரீகள் கூட எப்படி வாழணுமா, விவேகத்தோட வாழணுமா அப்படின்னு என்னங்க, அப்படி என்றால் என்னங்கோ, ஒரு சாப்பாட்டை செய்ய போதும் அதுக்கு கொஞ்சம் உப்பு இல்லை அப்படி ஏன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், என்னம்மா சாப்பாடு செஞ்சுருக்கிறேன் குப்பை மாதிரி இருக்கும் என்ன பண்ணக்கூடாதோ சொல்லக்கூடாதோ, என்னம்மா ஓ இவ்வளோ அருமையான சாப்பாடும் என்ன பண்ணோம், அப்ரிஷியேட் தான் பண்ணோம் இல்லைங்களா? ஏன்ற என்னங்கோ பலவீனமான பாத்திரே, அவர் கூட எப்படி நடத்தினோம், ஞானமாக என்ன பண்ணோம் நடத்திட்டோம் இல்லைங்களா, சின்ன சின்ன மிஸ்டேக்குங்களுக்கு சென்னை பண்ணி என்னம்மா அப்படி பண்ணிட்டு இருந்தாரோ என்னம்மா அப்படி பண்ணிட்டு இருந்தாரோ என்ன பண்ணக்கூடாதோ சொல்லவே கூடாதோ இல்லைங்களா? அதே நேரத்தில் என்னங்கோ வீட்டில் இருக்கிற மாமியார் கூட நான் என்னுடைய பையனை என்ன நெய்ல என்ன பண்ணிருக்கிறேன் கையெல்லாம் கழுவிருக்கிறேன் இதெல்லாம் டைலாக்கெல்லாம் சொல்லவே கூடாது இல்லைங்களா? என்ன பண்ணும், ஞானமாக என்ன பண்ணும் நடத்தி கொள்ளணும் இல்லைங்களா, யூஸ் யுவர் விஸ்டம் இல்லைங்களா, அவருக்கு ஹர்ட் பண்ண மாதிரி வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாதோ பேசக்கூடாதோ இல்லைங்களா, அன்புல என்ன பண்ணும் பேசணும் இல்லைங்களா. அதனால நம்ம ஃபாரின்ல இருக்கிற பிரதர்ஸ்கள் இல்லைங்களா மனைவிக்கு என்ன கூப்பிடும் தெரியுங்களா, ஏன்னா ஒரு பெட் நேம் கூப்பிட்றனாக்கா எனக்கு எல்லாருக்கும் ஹனி 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 என்னக்கா தேன் இப்போ இதில் தேனெல்லாம் கூப்பிட முடியாது இல்லைங்களா, ஆனால் ஒரு நல்ல வார்த்தைகள் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் கூப்பிடும் அப்போ தான் என்ன இருக்கேன் இல்லைங்களா. நம்முடைய பிரதர்ஸ்கள் ஆறாவதுல வாலிபில் சொல்லும் போது கூட அந்த ஒரு கல்யாண விஷயத்தை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்திரீகளுக்கு வந்து அந்த நேச்சுரலாக இருக்கிற ஒரு கேரக்டர் அவருக்குள்ளே இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலைகள் என்ன பண்ணுவோம்னா அப்ரிஷியேட் பண்ணணும். அதனால என்ன சொல்கிறோம்னாக்கா என்னங்கோ இதுதான் புருஷருக்கு இருக்கிற அட்வைஸ் ஞானமாக என்ன பண்ணணும் நடத்துக்கொள்ளணும் இல்லைங்களா. அது விட்டுட்டு என்னங்கோ எர்மா மாடி மாதிரி அப்படியே தலைமை உணவு அவர் சொல்கிற பேசுகிறதா என்ன பண்ணக்கூடாதோ தலை ஆட்டக்கூடாது இல்லைங்களா, கொஞ்சம் என்ன பண்ணுறோம் ஞானமாக நடத்துக்கொள்ளணுங்கோ இல்லைங்களா, சொல்றதுக்கு எல்லாம் என்ன பண்றதோ அடிமையாக கூட என்னங்கோ இருக்கக்கூடாதோ இல்லைங்களா. சிம்சன் பார்த்தீங்களா,
தில்லியில் அவர் என்ன பண்ணிட்டாரோ தலையே கொடுத்துட்டாரோ ஆனால் அம்மா கம்ப்யூட்டர் வெட்டி போட்டாரோ புரியுதா. அதே மாதிரி என்னங்கோ ஆடுகள் போலவோ மாடுகள் போல கிடையாதோ ஞானமாக என்ன பண்ணோம் நடந்து கொள்ளுங்கள். அப்போதான் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க முடியும் சமாதானம் இருக்க முடியும். அப்படியே தாய் தகப்பர் என்னங்கோ இல்லைங்களா அவரு என்ன பண்ணோம் நம்முடைய பையன் நம்முடைய பாப்பா எப்படி இப்போ வாழ்க்கையில் இப்போதான் புதுசாக காண்பிச்சிருக்கிறோம் இதே போல ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி நான் கூட என்ன பண்ணோம் கால் வச்சிருந்தோம் அப்போ என்னென்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அந்த மிஸ்டேக்னாலே என்னங்க அவருக்கு என்ன பண்ணோம் ஆறுதல் சொன்னோம். தவறு தவறான அட்வைஸ் என்ன பண்ணக்கூடாதோ கொடுக்கக்கூடாதோ இல்லைங்களா. நீ வீட்டு விட்டு வந்துடுமா நீ வீட்டு விட்டு வந்துடுப்பா நீ அப்படி போப்பா இப்படி போப்பா இந்த ராங் அட்வைஸை கொடுக்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதோ தேவன் எந்த ஜாயின் பண்ணியிருக்கிறோம் எந்த மனுஷன் என்ன பண்ணக்கூடாதோ என்ன பண்ணக்கூடாதா அதை டிவைடு பண்ணவே கூடாது இல்லைங்களா. அண்ணனை பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே எனக்கும் முதலாவது அட்வைஸ் பைபிளில் யாருக்கிட்ட கொடுப்பாருனாக்கா எனக்கும் ஒரு ஸ்திரீ ரெண்டாவது புருஷன் இல்லைங்களா. அண்ணனே எனக்கும் தேவனுக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு குணம் இருக்குல்ல சாந்தமும் அமைதியுமான ஒரு குணம். அப்படியே புருஷன் என்ன பண்ணோம் நம்முடைய மனைவிகளே அன்பு கூறணும். அதனாலே தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு இருக்காது தேவனுக்கு ரொம்ப நல்லவனாக இருக்கிறோம். இருக்கிற ஒரு சின்ன ஒரு கம்மியான ஒரு நேரத்திலே கொடுத்த ஒரு வாய்ப்பாக தேவனுக்கு ரொம்ப நல்லது தேவனுக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லுவோம். தேவனை இந்த வசனத்தில் ஆசீர்வதிப்பாங்க. ஆமாம் இன்னும் செய்த நேரம்